இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபல காமெடி ஆக்டர் விஸ்வேஸ்வர ராவ் அவர்கள் நேற்று இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான் விஸ்வேஸ்வர ராவ். சின்ன வயசுலேயே இவர் சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 60 படங்களுக்கு மேலே குழந்தை நட்சத்திரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படியாவது இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரைட்டராக மாறியிருக்காரு. ஏகப்பட்ட படங்களுக்கு ரைட்டராக இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவர் நடிக்க போயிட்டாரு. அண்ட் இவர் நடிச்சிருந்த தெலுங்கு படம் ஸ்டேட் அவார்ட் கூட ஒன்று வாங்கியிருக்கு. ஏகப்பட்ட தெலுங்கு படங்களில் இவர் காமெடி ஆக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் படங்கள்லேயுமே இவர் காமெடி ஆக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸ்லேயுமே இவர் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்காரு. தெலுங்குலேயுமே ஒரு சில சீரியல்கள் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சினிமாவிலிருந்து விலகி அவர் யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு, விஷு டாக்ஸ் அப்படின்னு சொல்லி. சினிமாவை பற்றி ஏராளமான விஷயங்களை அவர் பேசி வந்துட்டு இருந்தாரு. 68 வயசான விஸ்வேஸ்வர அவர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நலம் முடியாமல் போயிருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தொடர்ந்து செக்அப் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் விஸ்வேஸ்வர ராவ் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட உடல் சென்னையில் இருக்க அவரோட வீட்டில் இப்போ வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், நாளைக்கே அவருக்கு நல்லடக்கம் செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் தான் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்து போயிருந்தார். அதுவே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகமாக இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் மறுபடியும் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு காமெடி ஆக்டர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஸ்வேஸ்வர ராவ் அவர்களோட மறைவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் யோகி பாபு அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஆக்டர் பிருத்விராஜ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த 6 ஜீவிதம் படத்தை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. ஆக்டர் பிருத்விராஜ் அவர்கள் கடந்த 16 வருஷமாக ஒர்க் பண்ணி வந்துட்டு இருந்த படம் தான் 6 ஜீவிதம். இந்த ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படம் ரொம்பவே நுட்பமாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு படத்தை திரைப்பிரபலங்கள் பார்த்துட்டு அவங்களோட கருத்தை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் யோகி பாபு ரீசெண்டாக இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, படம் பார்த்து வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் இப்பயுமே அந்த படத்தோட தாக்கம் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கு. என்னால் அந்த படத்திலிருந்து மீண்டு வரவே முடியல. அவ்வளோ அழகாக இந்த படத்தை செதுக்கி இருக்காங்க. இந்த படத்தோட முதுகெலும்பே பிருத்விராஜ் சார் தான். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு, அவ்வளோ டெடிக்கேஷன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 16 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதோட பலன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வேணா சொல்கிறேன், மலையாளத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆக்டர்ஸ், மறக்க முடியாத ஆக்டர்ஸ்னா மம்முட்டி அண்ட் மோகன்லால். இவங்களுக்கு அடுத்து பிருத்விராஜ் சாரோட இந்த ஒரு படம் எப்பயுமே அங்கே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அண்ட் கண்டிப்பாக சினிமா ரசிகர்களுக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய விருந்தாக இருக்கும், எல்லாருமே போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 6 ஜீவிதம் படம் பற்றி யோகி பாபா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் 6 ஜீவிதம் படம் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு? ட்ராமா, ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் உண்மையிலுமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.